Hi friends, welcome to Masala Story Box. இன்னைக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கேரட் ரைஸ் பண்ண போகிறோம். வித்தின் 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கூடவே கொஞ்சம் முந்திரி வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். தேவையான அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வத்தல் சேர்த்துக்கோங்க, கூடவே 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து நல்லா இருக்கும். மசாலா நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கேரட், துருன கேரட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு சாதம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் வந்து உடையாமல் நல்லா அதோட சேர்த்து கிளறி விட்டுருங்க. நெய் சேர்த்துருக்கறதுனால சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸி டேஸ்டியான கேரட் ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மசாலா ஸ்டோரி பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.